ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷுவாம் நான் 43 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் கறிவடை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மட்டன் போட்டுக்கலாம், உடச்ச கடலை சோம்பு போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் கடலை மாவு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சில இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வைக்கணும், சோம்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம வந்துட்டு இந்த மட்டன் பிளெண்ட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படின்னா வந்துட்டு ஒரு வடைக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான டிஷ், அதுவும் சிம்பிளான மெத்தடில். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வடை மாவு மாதிரி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பும் பண்ணலாம், ஒரு வடை ஷேப்லேயும் பண்ணலாம். சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப் பண்ணி லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு நான்வெஜ் கூட வடை சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதே மெத்தடில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் மட்டன் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன இதுவுக்கோ இப்போ இருக்கிறதுக்கோ நல்லாவே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இதை பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பர்பாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் இதே மெத்தில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கே பார்க்கும்போது தெரியும் இது வெந்திருக்கா இல்லையான்னு. ஸோ வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மட்டன் கறி வடை, ரொம்பவே சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.